ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வாழைப்பழத்தை வச்சு சூப்பராக ஈஸியாக டேஸ்டியாக ஒரு பாயாச ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆளுன்ற ஆப்ஷன் கேட்கும், அதையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். நட்புடன் இணைந்திருப்போம், சமைத்து மகிழ்ந்திருப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வாழைப்பழம் பாயாசத்துக்கு மூணு கற்பூரவள்ளி வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த பழம் கிடைக்குதோ அந்த பழம் எடுத்துக்கலாம். கற்பூரவள்ளி கிடச்சா ரொம்பவே நல்லது, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட, செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது. கற்பூரவள்ளி கிடச்சா எடுத்துக்கோங்க. இல்லை மேபி கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு எந்த பழம் கிடைக்குதோ அந்த பழம், கொஞ்சமே டேஸ்டியாக இருக்க பழத்தை சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு முந்திரி பருப்பு, ஒரு 10 உலர் திராட்சை, இதை தூள் தூளாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம். ரொம்பவே நைஸாக அரைச்சிட வேண்டாம், ஓரளவுக்கு குறகுறப்பாக அரைச்சாலே போதும். இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதுமானது. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோம். அடுத்ததான் 3-4 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி, இதை தனியாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு 3 ஸ்பூன் எதுக்காக போட்டிருக்கோன்னா, நம்ம 3 பழங்கள் எடுத்துருக்கோம், அதுக்காக 3 ஸ்பூன் போட்டால் போதும். இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க, அது வெந்துகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம நறுக்கி வச்சுருந்த வாழைப்பழத்தை நையை அரைச்சி எடுத்துக்குவோம். ஃபுல்லாக இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு தனியாக அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம். அடுத்ததான் நம்ம வெந்துட்டு இருக்க ஜவ்வரிசியில் 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட போகிறோம் இனிப்புக்காக. இப்போ ஏன் 1 ஸ்பூன் போடுறோம்னா, நம்ம அடுத்து தேன் சேர்க்க போகிறோம், அதனால் இப்போ 1 ஸ்பூன் போட்டாலே போதுமான அளவு. போட்டு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் முக்கால் வாசி வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இனிப்பு இந்த மாதிரி போட்டு விட்ருங்க. அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருந்த வாழைப்பழத்தை இது கூட ஒன்றா ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்குவோம். இது ஒரு 1.5 நிமிடத்துலேருந்து 1 நிமிடம் நல்லா வேகட்டும். வாழைப்பழம் வேகம் கூட நம்ம இந்த ஜவ்வரிசி எடுத்து அப்படியே ஊற்றி அப்படியே நம்ம பரிமாறலாம். இது ஒரு 1.5 நிமிடத்துலேருந்து 1 நிமிடம் வேகும் போது அந்த பச்சை வாசனை போய் கொஞ்சம் சூப்பராக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும். உங்களுக்கு குடிக்கும் போது அந்த பழத்தோட இது லைட்டாக தெரியாமல் இருக்கும். இப்போது நம்ம தேன் எடுத்துக்கலாம். இது கிராமத்தில் கிடைச்ச ஒரிஜினல் தேன். ஒன்று நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க, எல்லாம் தேன் சேர்த்துக்குங்க. ஒயிட் சக்கரை தயவு செஞ்சு சேர்க்காதீங்க. எல்லாம் பனங்கற்கண்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். மேபி இந்த டிஷ்ஷுக்கு பனங்கற்கண்டு கொஞ்சம் சுவை கிடைக்காது. ஊற்றிட்டு நல்லா கிளறிக்குவோம். பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது, சாப்பிட இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நல்லா கிளறி விட்டுக்குவோம். நம்ம 3 பழம் எடுத்துருக்கோம் இன்றைக்கி, கற்பூரவள்ளி. 2-3 பேர் தாராளமாக குட்டி குட்டி கிளாஸில் குடிச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த உலர் திராட்சையையும் முந்திரி பழத்தையும் இது கூட ஒன்றா தூவி விட்டுக்கலாம். ஒன்றா கலக்கி விட்டு குடிக்கலாம், இல்லை மேலே டெக்கரேஷனுக்காக தூவி விட்டு அப்படியே கூட சாப்பிட்லாம். மேபி கலக்கி விட்டுருங்க, குழந்தைங்களாம் குடிக்கும்போது கிளறி விட்டு கொடுத்துருங்களாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாழைப்பழ பாயாசம் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.